மேல் நிலை இரண்டாம் ஆண்டு இயற்பியல் படிக்கும் மாணவ கண்மணிகளுக்கு எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அலகு 3 காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் என்ற பாடத்தின் கீழ் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் என்ற தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை நாம் கற்கப் போகிறோம். இதை பற்றி 10ஆம் வகுப்பிலேயே சில கருத்துக்களை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஆர்ஸ்டெட் என்ற அறிஞர் மின்னோட்டம் பாயும் கடத்தியைச் சுற்றி காந்தப்புலம் மாறுகிறது என்று கண்டறிந்தார். அதாவது ஒரு கடத்தியில் மின்னோட்டம் பாயும் பொழுது அதன் அருகே உள்ள திசை காட்டும் காந்த கருவியில் விலகல் ஏற்படுகிறது. இது எதனால் இந்த விலகல் ஏற்படுகிறது என்று ஆராயும் பொழுது அந்த கம்பியைச் சுற்றி காந்தப்புலம் மாறுவதால் ஏற்படுகிறது என கண்டறிந்தார். அதாவது அந்த கடத்தியில் மின்னோட்டத்தின் திசையை மாற்றும் பொழுது அந்த திசை காட்டும் கருவியின் விலகலும் எதிர் திசையில் வருகிறது என்று அறிந்தார். இதன்படி மின்னோட்டம் மாறுகின்ற இடத்தில் காந்தப்புலமும் மாறுகிறது என்று அறிந்தார். இது மின்காந்த கொள்கையின் வளர்ச்சி வழிவகுத்தது. அதாவது இயற்பியலின் இரு பெரும் பிரிவுகளான மின்னோட்டவியல் மற்றும் காந்தவியல் ஆகியவற்றை ஒன்றிணைத்தது. ஓயர்ஸ்டெட் செய்த ஆய்வின் அமைப்புகளை இப்படத்தில் காணலாம். அதாவது ஒரு கடத்தியானது ஒரு சாவியால் இணைக்கப்பட்டுள்ளது. சாவி திறந்த நிலையில் உள்ளது. அந்த கடத்திக்கு கீழே ஒரு வட்ட வடிவ திசை காட்டும் கருவி உள்ளது. அந்த திசையை காட்டும் கருவியின் நடுவில் சிவப்பு வண்ணத்தில் காந்த ஊசி உள்ளது. இந்த காந்த ஊசியானது வட்ட வடிவ அளவுகோலில் இயங்குகிறது. சாவியானது திறந்த நிலையில் இருப்பதால் மின்னோட்டம் எதுவும் பாயவில்லை. அதனால் அந்த காந்த ஊசியானது சுழி நிலையை காட்டுகிறது. இப்பொழுது சாவியை நாம் இணைக்கும் பொழுது அந்த கடத்தியின் வழியே மின்னோட்டம் பாய்கிறது. அப்பொழுது அந்த கடத்தியை சுற்றி காந்தப்புலம் மாறுகிறது. அதனால் அந்த காந்த ஊசியில் விலகல் ஏற்பட்டு அந்த விலகலானது அங்கே காட்டப்பட்டுள்ளது. கடத்தியில் பாயும் மின்னோட்டத்தின் திசையை மாற்றும் பொழுது அந்த விலகலின் திசையும் மாறுகிறது என்பது அவர் செய்த சோதனையில் அறியப்பட்டது. அடுத்ததாக மின்னோட்டம் பாயும் நேரான கடத்தி மற்றும் வட்ட வடிவ கம்பிச்சுருளை சுற்றி உருவாகும் காந்தப்புலத்தை பற்றி அறியப் போகிறோம். இதற்காக ஒரு நேரான தாமிர கடத்தி ஒன்று எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. அது ஒரு சமதள தாளின் செங்குத்தாக அமைக்கப்பட்டுள்ளது. அதன் வழியே மின்னோட்டம் மேல் நோக்கி பாய்கிறது. அப்பொழுது அதன் அருகில் வைக்கப்பட்டுள்ள காந்த ஊசியானது அப்புள்ளியில் ஏற்பட்டுள்ள காந்தப்புலத்தை பொறுத்து திருப்பு விசையை உணர்ந்து விலகல் ஏற்படுகிறது. அந்த விலகலை பல்வேறு புள்ளிகளில் நாம் குறித்து கொண்டே வந்தால் அந்த காந்தப்புலத்தின் அமைப்பானது ஒரு வட்ட வடிவத்தில் அமைகிறது. இவ்வாறு பல்வேறு புள்ளிகளில் நாம் குறித்துள்ள காந்தப்புல அமைப்புகளானது ஒரு அச்சை கொண்ட ஒரு மைய வட்டங்களாக அமைந்துள்ளதை நாம் காணலாம். கீழே உள்ள படமானது சிவப்பு வண்ணத்தில் உள்ளது அந்த கடத்தியையும் அதை சுற்றி நீல வண்ணத்தில் உள்ளது காந்தப்புலத்தின் அமைப்பையும் காட்டுகிறது. இதன்படி நாம் மின்னோட்டத்தின் வலிமையை அதிகரிக்கும் பொழுது காந்தப்புலத்தின் செறிவும் அதிகமாகிறது. கடத்தியிலிருந்து ஆர் தொலைவு செல்ல செல்ல காந்தப்புலத்தின் செறிவு குறைகிறது என்பதையும் நாம் அறியலாம். அடுத்ததாக வட்ட வடிவ கடத்தியை எடுத்துக்கொண்டால் வட்ட வடிவ கடத்தியானது ஏ முனையில் கீழிருந்து மேலாக வருகிறது. பி புள்ளியில் மேலிருந்து கீழாக செல்கிறது. மின்னோட்டமும் செல்கின்ற திசையை நீல வண்ண அம்புக்குறி காட்டுகிறது. அதன்படி நாம் ஏ என்ற புள்ளியில் ஒரு காந்த ஊசியை கொண்டு அதனுடைய விலகலை குறித்து கொண்டே வந்தால் அதனுடைய காந்தப்புலத்தின் திசையானது கடிகார முள்ளின் எதிர் திசையில் காட்டப்படுகிறது. அதேபோல் பி புள்ளியில் நாம் ஒரு காந்த ஊசியை கொண்டு காந்தப்புலத்தின் திசையை குறித்தால் காந்தப்புலமானது கடிகார முள்ளின் திசையிலேயே உள்ளது. ஆனால் அந்த பட்டச்சுருளின் மையத்தில் காந்தப்புலத்தின் திசையானது அதன் அச்சில் இயங்குகிறது. அங்கு அது ஒரு சீரான காந்தப்புலமாக அமைவதை நாம் காணலாம். இங்கு நாம் கம்பிச்சுருளில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அதிகரித்தாலோ அல்லது சுற்றுகளின் எண்ணிக்கையை அதிகரித்தாலோ அல்லது இரண்டையுமே அதிகரிக்கும் பொழுது நமக்கு காந்தப்புலத்தின் வலிமை அதிகமாகிறது என்பதை நாம் அறியலாம். கம்பிச்சுருளில் பாயும் மின்னோட்டத்தின் திசையை பொறுத்து காந்த முனைகள் வடமுனை அல்லது தென்முனை அமையும் என்பதையும் நாம் அறியலாம். ஒரு கடத்தியில் மின்னோட்டம் பாயும் பொழுது
காந்த புலத்தின் திசையை அறிவதற்கு நமக்கு வலதுகை பெருவிரல் விதி பயன்படுகிறது. அதன்படி நாம் காந்த புலத்தின் திசையை அறிவதற்கு அந்த கடத்தியை வலதுகையால் பற்றும் பொழுது பெருவிரலின் திசையானது மின்னோட்டம் பாயும் திசையையும் மடங்கியுள்ள மற்ற நான்கு விரல்களின் திசையானது காந்த புலத்தின் திசையையும் குறிப்பதாக முதல் படம் காட்டுகிறது. இரண்டாவது படத்தில் கடத்தியானது கிடைமட்டத்தில் வைக்கப்பட்டு வலதுகையினால் பற்றியுள்ளது. அப்பொழுது வலதுகையின் பெருவிரல் மின்னோட்டம் பாயும் திசையையும் மடங்கியுள்ள மற்ற விரல்கள் காந்த புலத்தின் திசையையும் காட்டுகிறது. நாம் இப்பொழுது வட்ட வடிவ கடத்தியை எடுத்துக்கொண்டால் அந்த வட்ட வடிவ கடத்தியை வலதுகையால் பற்றும் பொழுது பெருவிரலானது மின்னோட்டம் பாயும் திசையையும் மடங்கியுள்ள மற்ற விரல்களின் திசை காந்த புலத்தின் திசையையும் காட்டுகிறது. அடுத்துள்ள படத்தில் காந்தப்புல கோடுகளை நாம் காணலாம். அனைத்து படங்களின் தொகுப்பானது இங்கே காட்டப்பட்டுள்ளது. கடத்தியில் பாயும் மின்னோட்டத்தின் திசையை கொண்டு காந்த புலத்தின் திசையை அறிய பயன்படும் ஒரு நினைவு குறிப்பு வலதுகை பெருவிரல் விதியாகும். இதேபோல் மின்னோட்டம் பாயும் கடத்தியை சுற்றி காந்த புலத்தின் திசையை அறிவதற்கு மற்றொரு விதி பயன்படுகிறது. அது மேக்ஸ்வெல்லின் வலதுகை திருகு விதியாகும். முன்னர் பார்த்த வலதுகை பெருவிரல் விதி அல்லது மேக்ஸ்வெல்லின் வலதுகை திருகு விதி இரண்டில் எதை பயன்படுத்தினாலும் பயன் ஒன்றாகும். இதில் மேக்ஸ்வெல்லின் வலதுகை திருகு விதியில் காந்த புலத்தின் திசையை அறிவதற்கு மின்னோட்டம் பாயும் திசையில் வலதுகை திருகு ஒன்றினை திருகு இயக்கினால் முன்னோக்கி முடுக்கும் பொழுது திருகு சுழலும் திசை காந்த புலத்தின் திசையை கொடுக்கும். இது படத்தில் காட்டப்பட்டுள்ளது. ஒரு கடத்தியின் வழியே மின்னோட்டம் பாயும் பொழுது அதை சுற்றி உருவாகும் காந்த புலத்தின் மதிப்பை காண்பதற்கு பயோட் சாவர்ட் விதி பயன்படுகிறது. ஆர்ஸ்டெட் கண்டுபிடிப்பை தொடர்ந்து பயோட் சாவர்ட் ஆகியோர் பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டு இந்த கணித சமன்பாட்டை உருவாக்கினார்கள். இச்சமன்பாடு வெளியில் ஒரு புள்ளியில் உருவாகும் காந்த புலத்தை அக்காந்த புலத்தை உருவாக்கும் மின்னோட்டத்தின் அடிப்படையில் கணக்கிடுகிறது. இது எல்லாவித அமைப்புகளுள்ள கடத்திகளுக்கும் பொருந்தும். இந்த விதியை பற்றி நாம் விளக்கமாக பார்க்கலாம். ஒரு கடத்தியானது மின்கலத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. அதில் மின்னோட்டம் பாயும் திசை குறிக்கப்பட்டுள்ளது. இந்த டிஎல் என்ற சிறிய கூறு, அந்த கூறின் வழியே செல்கின்ற மின்னோட்டம் ஐ என கொண்டால் அந்த கூறிலிருந்து ஆர் தொலைவில் உள்ள புள்ளி பி ஆகும். அந்த பியில் ஏற்படும் காந்த புலத்தின் மதிப்பு டிபி வெக்டர். அதாவது டிஎல் என்ற கூறில் செல்லும் ஐ மின்னோட்டத்தால் ஏற்படும் காந்த புலத்தின் மதிப்பு டிபி வெக்டர் ஆகும். இந்த டிபி வெக்டரானது மின்னோட்டத்தின் வலிமைக்கு நேர்தகவிலும், அதாவது ஐக்கு நேர்தகவிலும், நீளக்கூறின் டிஎல் என் மதிப்புக்கு நேர்தகவிலும், டிஎல் மற்றும் ஆர் வெக்டர் இடையே உள்ள கோணத்தின் சைன் மதிப்புக்கு நேர்தகவிலும், புள்ளி பி மற்றும் நீளக்கூறு டிஎல் இவற்றுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்தகவிலும் இருக்கும். அதாவது இந்த காந்தப்புலத்தின் மதிப்பானது நான்கு காரணிகளை சார்ந்துள்ளது. மின்னோட்டத்தின் வலிமைக்கு நேர்தகவிலும், நீளக்கூறு டிஎல்லின் எண் மதிப்புக்கு நேர்தகவிலும், டிஎல் மற்றும் ஆருக்கு இடையே உள்ள கோணத்தின் சைன் மதிப்புக்கு நேர்தகவிலும், புள்ளி பி மற்றும் நீளக்கூறு டிஎல் இவற்றுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்தகவிலும் இருக்கும். இந்த நான்கு காரணிகளையும் நாம் கணித வடிவில் எழுதும் பொழுது டிபி நேர்தகவு ஐ டிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். அதாவது ஐ டிஎல் மற்றும் சைன் தீட்டா ஆகியவை நேர்தகவில் உள்ளது, ஆர் ஸ்கொயர் ஆனது எதிர்தகவில் உள்ளது. இந்த சமன்பாட்டை நாம் சமன்படுத்த ஒரு மாறிலியை பயன்படுத்தி எழுதும் பொழுது டிபி இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஐ டிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் என ஆகிறது. இங்கு கேஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை ஃபோர் பை எஸ்ஐ அலைகளும் சிஜிஎஸ் மதிப்பில் கே இன் மதிப்பு ஒன்று எனவும் உள்ளது. மேற்படி சமன்பாட்டை நாம் வெக்டர் வடிவில் எழுதும் பொழுது டிபி வெக்டர் சமம் மியூ நாட் பை ஃபோர் பை ஐ டிஎல் வெக்டர் கிராஸ் ஆர் கேப் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் என எழுதலாம். இங்கு டிபி வெக்டரானது மின்னோட்டம் பாயும் திசையை காட்டும். ஐடிஎல் மற்றும் டிஎல்லில் இருந்து பி புள்ளியை நோக்கி செயல்படும் ஓரலகு வெக்டர் ஆர் இரண்டுக்கும் செங்குத்தாக இருக்கும். இதன் விளக்கம் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. அதாவது ஐடிஎல் மற்றும் ஆருக்கு செங்குத்தாக டிபி அமைகிறதை படத்தில் நாம் பார்க்கலாம். வலதுகை விதியை பயன்படுத்தி காந்த புலத்தின் திசையை அறிய இந்த படம் பயன்படுகிறது. சமன்பாட்டை பயன்படுத்தி கடத்தியின் நீளக்கூறினால் ஏற்படும் காந்த புலத்தை மட்டுமே கணக்கிட இயலும். அதாவது டிஎல் என்ற சிறிய கூறினால்
ஏற்படுகின்ற காந்தப்புலத்தை மட்டுமே கணக்கிட இயலும். நாம் கடத்தி முழுவதையும் கருத்தில் கொண்டால் மேற்பொருத்துதல் தத்துவத்தை பயன்படுத்தி கடத்தியினால் பி புள்ளியில் உருவாகும் நிகர காந்தப்புலத்தை கண்டறிய நாம் மேற்கண்ட சமன்பாட்டை தொகை காண வேண்டும். அதாவது பி வெக்டர் சீக்வல் டு இன்டகரல் டிபி வெக்டர் சமம் மியூ நாட் ஐ பை ஃபோர் பை இன்டகரல் டிஎல் வெக்டர் கிராஸ் ஆர் கேப் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்ட் என எழுதலாம். இங்கு முழு மின்னோட்ட பகிர்விற்கும் தொகைப்படுத்த வேண்டும். இந்த சமன்பாட்டில் புள்ளி பியானது கடத்தியின் மீதே அமைந்தால் கோணம் தீட்டாவானது சுழியாகும். ஆகவே டிபியும் சுழியாகும். புள்ளி பியானது கடத்திக்கு செங்குத்தாக அமைந்தால் கோணம் தீட்டாவானது 90 டிகிரியாக இருக்கும். எனவே டிபி பெருமமாகும். மேலும் இதனை பின்வருமாறு எழுதலாம். டிபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஐடிஎல் பை ஆர் ஸ்கொயர் என் கேப். இங்கு என் கேப் என்பது ஐடிஎல் வெக்டர் மற்றும் ஆர் வெக்டருக்கு செங்குத்தான ஓரலகு வெக்டர் ஆகும். இந்த பயர் சாவர்ட் விதியானது கூலும் விதியை ஒத்துள்ளது. ஆகவே கூலும் விதிக்கும் பயர் சாவர்ட் விதிக்கும் இடையே உள்ள ஒற்றுமைகளை நாம் இங்கு காணலாம். இரண்டு விதிகளுமே அதாவது கூலும் விதி மற்றும் பயர் சாவர்ட் விதி இரண்டு விதிகளுமே எதிர்தகவு இருமடி விதிக்கு கட்டுப்படுகின்றன. இவ்விரண்டும் நீண்ட நெடுக்கமுடைய புலங்களாகும். இரண்டாவதாக மேற்பொருத்துதல் தத்துவத்திற்கு கட்டுப்படுகின்றன. மேலும் மூலத்தை பொறுத்து நேர்போக்கு தன்மையுடையவை. என் மதிப்பில் ஈயானது மின்னூட்டம் கியூவுக்கு நேர்தகவிலும் இங்கு காந்தப்புலம் பியானது ஐடியல் என்ற கூறுக்கு நேர்தகவிலும் உள்ளது. ஈயின் அடுக்கும் பியின் அடுக்கும் இரண்டுமே ஒன்றாக உள்ளது. அதாவது பியின் அடுக்கும் ஈயின் அடுக்கும் கியூ ஸ்கொயர் கியூ கியூப் ஆகியவற்றுக்கு நேர்தகவு அல்ல. அதாவது அடுக்கானது ஒன்றுக்கு நேர்தகவில் உள்ளது என்பதை நாம் அறியலாம். இப்பொழுது கூலும் விதி மற்றும் பயர் சாவர்ட் விதிகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை நாம் காணலாம். மின்புலமானது ஸ்கேலர் மூலத்தினால் உருவாக்கப்படுகிறது. அதாவது கியூ மின்னூட்டம் கொண்ட மின்துகளினால் ஏற்படுகிறது. காந்தப்புலமானது வெக்டர் மூலத்தினால் உருவாக்கப்படுகிறது. அதாவது மின்னோட்டக்கூறு ஐடிஎல்ஆல் ஏற்படுகிறது. மின்புலமானது மூலத்தையும் மின்புலத்தையும் கணக்கிடும் புள்ளியையும் இணைக்கும் நிலை வெக்டரின் வழியே புலத்தின் திசை அமைகிறது. ஆனால் காந்தப்புலத்தில் நிலை வெக்டர் ஆர் மற்றும் மின்னோட்டக்கூறு ஐடிஎல் இவற்றுக்கு செங்குத்தான திசையில் காந்தப்புலத்தின் திசை அமையும். மின்புலமானது கோணத்தை சார்ந்ததல்ல. ஆனால் காந்தப்புலம் நிலை வெக்டர் ஆர் மற்றும் மின்னோட்டக்கூறு இவற்றுக்கிடையே உள்ள கோணத்தை சார்ந்துள்ளது. மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான கடத்தியினால் ஏற்படும் காந்தப்புலம் இந்த பகுதியை நாம் காண்பதற்காக ஒரு நீண்ட நேரான கடத்தியை நாம் எடுத்துக்கொள்கிறோம். என்எம் என்ற கடத்தியில் ஐ என்ற மின்னோட்டம் மேல் நோக்கி பாய்கிறது. அந்த கடத்தியின் நடுவே ஓ என்ற புள்ளியிலிருந்து பி என்ற புள்ளி ஏ தொலைவில் அமைந்துள்ளது. அந்த கடத்தியில் நாம் டிஎல் நீளமுள்ள ஒரு சிறிய மின்னோட்ட கூறினை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த சிறிய மின்னோட்ட கூறிலிருந்து பி என்ற புள்ளி ஆர் வெக்டர் என்ற தொலைவில் உள்ளது. மேலும் வெக்டர் ஆர் இச்சிறு கூறினை பி புள்ளியை இணைக்கிறது. தீட்டாவானது டிஎல் வெக்டர் மற்றும் ஆருக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா என்க. பி புள்ளியில் இச்சிறு கூறினால் ஏற்படும் காந்தப்புலம் பயர் சாவர்ட் விதியின்படி எழுதினால் டிபி வெக்டர் சீக்வல் டு மியூ நாட் பை ஃபோர் பை ஐடிஎல் பை ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டாவாகும். இங்கு டிஎல் வெக்டரும் ஆர் வெக்டரும் செங்குத்தான ஓரலகு வெக்டர்கள். காந்தப்புலத்தின் திசை தாளின் தளத்திற்கு செங்குத்தாக தாளுக்கு உள்ளே செல்லும் வகையில் உள்ளது. இதை நாம் வலதுகை பெருவிரல் விதி அல்லது மேக்ஸ்வெல்லின் வலதுகை திருகு விதியின் மூலம் அறியலாம். இதனை காண டிஎல் வெக்டர் மற்றும் ஆர் வெக்டரின் குறுக்கு பெருக்களின் மதிப்பை காண வேண்டும். இதனை என் கேப் என்க. தேவையான எல்லைகளை கொடுத்து சமன்பாடை தொகைப்படுத்தினால் நிகர காந்தப்புலத்தை கணக்கிடலாம். அவ்வாறு கணக்கிடுவதற்கு நாம் திரிகோணமிதி என்ற கணிதவியல் பாகத்திலிருந்து அறிவை பயன்படுத்த வேண்டும். படத்தில் பிஏஓ என்ற செங்கோண முக்கோணத்தில் இருந்து டான் பை மைனஸ் தீட்டா, அதாவது டான் தீட்டா என்பது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், அதாவது டான் பை மைனஸ் தீட்டா சீக்வல் டு ஏ பை எல் மாற்றி எழுதும் பொழுது எல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை டேன் தீட்டா. இங்கு டேன் பை மைனஸ் தீட்டா சீக்குவல் டு மைனஸ் டேன் தீட்டாவாக கொள்ள வேண்டும். மாற்றி எழுதினால் எல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ காட்டீட்டா, அதாவது 1/டேன் தீட்டாவை காட்டீட்டா என எழுதியுள்ளோம். மற்றும் இதே போன்று அதே முக்கோணத்தில் நாம் சைன் தீட்டாவை எடுத்துக்கொண்டால் சைன் தீட்டா என்பது எதிர்பக்கம் பை கர்ணம், அதாவது ஏ பை ஆர். அந்த சமன்பாட்டை மாற்றி எழுதும் பொழுது ஆர் சீக்குவல் டு ஏ பை சைன் தீட்டா. அந்த 1/சைன் தீட்டாவை கொசிகன் தீட்டா என்று எழுதினால்
நமக்கு இந்த இரு சமன்பாடுகளும் கிடைக்கிறது எல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ காட் தீட்டா மற்றும் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ கொசிகன் தீட்டா. இதில் எல் ஈக்குவல் டு மைனஸ் ஏ காட் தீட்டா என்ற சமன்பாட்டை வகைப்படுத்தினால் டிஎல் கிடைக்கிறது. அதாவது டிஎல் இஸ் ஈக்குவல் டு ஏ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டி தீட்டா. ஆர் மதிப்பையும் டிஎல்லின் மதிப்பையும் மேலே உள்ள பயர் சாவர்ட் விதியில் எழுதப்பட்டுள்ள சமன்பாட்டில் பிரதியிடும் பொழுது டிபி வெக்டர் சீக்வல் டு மியூ நாட் ஐ பை ஃபோர் பை டிஎல்லுக்கு பதிலாக ஏ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா டிவைடட் பை ஆருக்கு பதிலாக ஏ கொசிகன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு சைன் தீட்டா டி தீட்டா என் வெக்டர் என கிடைக்கிறது. நாம் சுருக்கும் பொழுது நமக்கு மியூ நாட் ஐ பை ஃபோர் பை ஏ சைன் தீட்டா டி தீட்டா என் கேப் என சமன்பாடு கிடைக்கிறது. இது டிஎல் என்ற சிறு நீளக்கூறினால் பாயும் மின்னோட்டத்தில் பிஇ என்ற புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்தை குறிக்கிறது. இதிலிருந்து நாம் அந்த கடத்தி முழுக்க செல்லும் மின்னோட்டத்தினால் ஏற்படும் காந்தப்புலத்தை அறிய வேண்டுமானால் அந்த எல்லைகளை நாம் பிரதியிட வேண்டும். ஆகவே தீட்டா என்பது ஃபை ஒன் ஃபை டூ என்ற கோணத்திற்கும் அந்த கீழ் எல்லை மற்றும் மேல் எல்லைகளை நாம் பிரதியிட்டால் இந்த டிபி என்ற சமன்பாடானது பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை ஃபோர் பை ஏ இன்டகரல் ஃபை ஒன் டு ஃபை டூ சைன் தீட்டா டி தீட்டா என் கேப் என கிடைக்கிறது. சைன் தீட்டா டி தீட்டாவை தொகைப்படுத்தும் பொழுது காஸ் தீட்டா என கிடைக்கிறது. நாம் கீழ் எல்லை மற்றும் மேல் எல்லைகளை பிரதியிட்டால் இந்த சமன்பாடானது மியூ நாட் ஐ பை ஃபோர் பை ஏ காஸ் ஃபை ஒன் மைனஸ் காஸ் ஃபை டூ இன்ட்டு என் கேப் என கிடைக்கிறது. இப்பொழுது நாம் ஃபை ஒன் மற்றும் ஃபை டூவின் மதிப்புகளை படத்திலிருந்து பிரதியிடலாம். ஒரு முடிவில்லா நீளம் கொண்ட நேர்கடத்தி அதற்கு ஃபை ஒன் ஆனது ஜீரோ கோணமாகவும் ஃபை டூ ஆனது ஃபை கோணமாகவும் எடுத்துக்கொண்டால் இந்த சமன்பாடானது காஸ் ஜீரோ மைனஸ் காஸ் ஃபை என கிடைக்கும். காஸ் ஜீரோ ஒன்று காஸ் ஒன் எயிட்டி என்பது ஜீரோவாகிவிடும். ஆகவே இந்த சமன்பாடானது பி வெக்டர் சீக்வல் டு மியூ நாட் ஐ பை டூ பை ஏ என் கேப் என நமக்கு கிடைக்கிறது. இங்கு என் கேப் என்பது புள்ளி ஓவிலிருந்து பி வரை செல்லும் ஓரலகு வெக்டர் என்பதை நினைவில் கொள்ளவும். மாணவர்களே, அடுத்ததாக மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பிச்சுருளின் அச்சு வழியே ஏற்படும் காந்தப்புலத்தை காணலாம். இதற்காக நாம் எக்ஸ்ஒய் தளத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு வட்ட வடிவ சுருளை கொள்ளலாம். அதில் ஐ என்ற மின்னோட்டம் பாய்கிறது. அதன் மையம் ஓவிலிருந்து இஜட் அச்சில் இஜட் தொலைவில் உள்ள புள்ளி பியை கொள்க. இப்பொழுது அந்த புள்ளி பியிலிருந்து ஆர் தொலைவில் இருபுறமும் இரண்டு மின்னோட்ட கூறுகள் சி மற்றும் டி என்ற இடங்களில் டிஎல் என்ற மின்னோட்ட கூறுகளை எடுத்துக்கொள்வோம். அதன்படி நமக்கு தொலைவு பிசி மற்றும் பிடி சமம் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயர் ஆகும். மற்றும் கோணம் சிபிஓ சமம் கோணம் டிபிஓ இஸ் ஈக்குவல் டு தீட்டாவாகும். அதன்படி பயர் சாவர்ட் விதியின்படி மின்னோட்ட கூறு ஐடியால் பி புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலம் டிவி வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் பை ஃபோர் பை ஐடிஎல் கிராஸ் ஆர் வெக்டர் பை ஆர் ஸ்கொயர். சி மற்றும் டி புள்ளிகளில் உள்ள மின்னோட்ட கூறுகளினால் பியில் ஏற்படும் காந்தப்புலங்களின் எண் மதிப்பு சமம். ஏனெனில் இவ்விரண்டு புள்ளிகளும் வளையத்தின் மையத்தில் இருந்து சம தொலைவில் உள்ளன. ஒவ்வொரு மின்னோட்ட கூறினாலும் ஏற்படும் காந்தப்புலம் டிபிஐ ஒய் திசையில் டிபி சைன் தீட்டா என்றும் ஜெட் திசையில் டிபி காஸ் தீட்டா என்றும் இரண்டு கூறுகளாக பிரிக்கலாம். கிடைத்தள கூறுகள் ஒன்றை ஒன்று சமன் செய்து கொள்ளும். ஏனெனில் சமமாகவும் எதிரெதிராகவும் உள்ளதால் அவை ஒன்றை ஒன்று சமன் செய்து கொள்ளும். எனவே செங்குத்து கூறுகள் டிபி காஸ் தீட்டா கே வெக்டர் மட்டுமே பி புள்ளியில் ஏற்படும் மொத்த காந்தப்புலத்திற்கும் காரணமாக அமைகிறது. இவை அருகில் உள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ளது. டிஎல்ஐ வளையத்தை சுற்றி தொகைப்படுத்தும் பொழுது படத்தில் காட்டியுள்ளவாறு ஒரு கூம்பினை உருவாக்கும். எனவே பி புள்ளியில் ஏற்படும் நிகர காந்தப்புலம் பி வெக்டர் சமம் தொகைக்கானல் டிபி வெக்டர் சமம் இன்டகரல் டிபி காஸ் தீட்டா கே வெக்டர் ஆகும். எனவே பி வெக்டர் சமம் மியூ நாட் ஐ பை ஃபோர் பை இன்டகரல் டிஎல் பை ஆர் ஸ்கொயர் காஸ் தீட்டா கே வெக்டர். நாம் பித்தகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி காஸ் தீட்டாவின் மதிப்பை அறிந்தால் காஸ் தீட்டா சமம் ஆர் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயர் பவர் ஒன் பை டூ என்று கொள்ளலாம். அதே நேரத்தில் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் சீக்வல் டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயர். மேலும் நீளக்கூறுகளை
ஓவிலிருந்து 2 பை r க்கு தொகைப்படுத்தும் பொழுது இந்த சமன்பாடு நமக்கு v வெக்டர் c = மியூ 0 i பை 2 பை r ஸ்கொயர் பை r ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் ஹோல் பவர் 3 பை 2 k வெக்டர் என கிடைக்கிறது. இதிலிருந்து காந்தப்புலம் b இன் திசையானது புள்ளி ஓவிலிருந்து p ஐ நோக்கி இருக்கும் என்பதை இங்கு கவனிக்கவும். ஒருவேளை மின்னோட்டம் கடிகார முள் சுற்றும் திசையில் பாய்ந்தால் காந்தப்புலம் b இன் திசை புள்ளி p இலிருந்து o ஐ நோக்கி இருக்கும் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மின்னோட்ட வளையம் காந்த இருமுனையாக செயல்படும். அதாவது மின்னோட்டம் பாயும் வளையமானது அதை சுற்றி காந்தப்புலத்தில் மாற்றம் ஏற்படுத்துகிறது. ஆகவே அது ஒரு காந்த இருமுனையாக அதில் வடமுனையும் தென்முனையும் இருக்கும். ஆகவே மின்னோட்டம் பாயும் வளையமானது காந்த இருமுனையாக செயல்படுகிறது. நாம் அதனுடைய காந்த இருமுனை திருப்புத்திறனை அறியலாம். ஆர் ஆரமுடைய வளையத்தின் மையத்திலிருந்து அதன் வச்சு வழியே செயல்படும் காந்தப்புலம் பி சமம் மியூ நாட் ஐ பை டூ ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயர் த்ரீ பை டூ கே வெக்டர். அதனுடைய மையத்திலிருந்து புள்ளி பி ஆனது வெகு தொலைவில் அமைந்துள்ளது என்றால் ஜெட் ஆரை விட மிக மிக பெரிய மதிப்பாக இருக்கும். எனவே ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயர் என்பதை ஜெட் ஸ்கொயர் என்று நாம் கொண்டால் இந்த சமன்பாடானது பி வெக்டர் சி கோல்ட்டு மியூ நாட் ஐ ஆர் ஸ்கொயர் பை டூ இன்ட்டு ஜெட் கியூப் கே வெக்டர் என மாறும். இதில் வட்ட வளையத்தின் பரப்பு ஏசி கோல்ட்டு பை ஆர் ஸ்கொயர் எனவும் சமன்பாட்டில் பரப்பினை பொருந்துமாறு எழுதும் பொழுது பி வெக்டர் சி கோல்ட்டு மியூ நாட் ஐ ஏ பை டூ பை ஜெட் கியூப் கே வெக்டர் என மாறும். அதாவது பி வெக்டர் சி கோல்ட்டு மியூ நாட் பை ஃபோர் பை டூ ஐ ஏ பை ஜெட் கியூப் கே வெக்டர். சமன்பாட்டில் மேலும் கீழும் இரண்டு என்ற எண்ணினால் பெருக்கும் பொழுது நாம் 3.42 என்ற சமன்பாட்டை பெறுகிறோம். இந்த 3.42 சமன்பாடானது நாம் இந்த பாடத்தில் முதல் பகுதியில் பார்த்த சமன்பாடு 3.14 ஒத்துப்போகிறது. அதாவது 3.14 சமன்பாடு என்பது ஒரு காந்த இருமுனையின் அச்சுக்கோட்டில் உள்ள காந்த புலத்தை கணக்கிடும் பொழுது பி அச்சு வெக்டர் சி கோல்ட்டு மியூ நாட் பை ஃபோர் பை டூ பிஎம் பை ஆர் கியூப் ஐ வெக்டர் தட் இஸ் ஈக்வல் டு மியூ நாட் பை ஃபோர் பை டூ பை ஆர் கியூப் பிஎம் என கிடைக்கிறது. அதாவது இந்த இரண்டு சமன்பாடுகளையும் ஒப்பிடும் பொழுது நமக்கு பிஎம் சீக்குவல் டு ஐஏ. பிஎம் என்பது காந்த இருமுனையின் திருப்புத்திறனாகும். ஆகவே பிஎம் என்பதை நாம் எண் மதிப்பில் எழுதும் பொழுது பிஎம் சீக்குவல் டு ஐஏ. அதாவது மின்னோட்டம் பாயும் பட்டச்சுருளில் காந்த திருப்புத்திறன் என்பது அதில் பாயும் மின்னோட்டத்தையும் அந்த பரப்பையும் பெருக்கினால் கிடைக்கிறது என்பதை நாம் அறியலாம். இதேபோல் ஒரு வட்டச்சுருளில் மின்னோட்டம் பாயும் பொழுது அந்த காந்த திருப்புத்திறனின் திசையை அறிய வலதுகை பெருவிரல் விதியை பயன்படுத்தலாம். அதன்படி ஒரு மின்னோட்டம் பாயும் வட்டச்சுருளில் நாம் வலது கையால் பற்றும் பொழுது மடங்கியுள்ள விரல்கள் மின்னோட்டத்தின் திசையை குறித்தால் நீட்டப்பட்டுள்ள பெருவிரலானது காந்த இருமுனை திருப்புத்திறனின் திசையை குறிக்கிறது. மேலும் நாம் அந்த முனைகளை அறிவதற்கு விதியை பயன்படுத்தலாம். அதாவது மின்னோட்டமானது கடிகார முள் சுற்றும் திசைக்கு எதிர் திசையில் பாயும் பொழுது வடமுனை அருகிலும் தென்முனை தள்ளியும் இருக்கும். மின்னோட்டமானது கடிகார முள் சுற்றும் திசையில் பாயும் பொழுது தென்முனை அருகிலும் வடமுனை தள்ளியும் இருக்கும் என்பதை நாம் அறியலாம். நாம் இதுவரை அறிந்தது மின்னோட்டம் பாயும் கடத்தியை சுற்றி காந்தப்புலம் மாறுகிறது என்பது. இந்த கருத்தை நாம் அணு அளவில் கொண்டு செல்லும் பொழுது அணு உள்ளே உட்கருவை சுற்றி வரும் எலக்ட்ரானானது மின்னோட்டத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் அங்கு காந்த இருமுனை திருப்புத்திறன் உருவாகிறது. அதை நாம் அளவிடலாம். அதாவது உட்கரு ஒன்றினை வட்டப்பாதையில் எலக்ட்ரான் ஒன்று சுற்றி வருவதாக கொண்டால் இந்த வட்டப்பாதையில் சுற்றி வரும் எலக்ட்ரானை வளையத்தில் பாயும் மின்னோட்டம் போன்று கருதலாம். இதை படத்தில் காட்டப்பட்டுள்ளது. ஏனெனில் மின்துகளின் ஓட்டமே மின்னோட்டமாகும். எனவே மின்னோட்டம் பாயும் வளையத்தின் காந்த இருமுனை திருப்புத்திறன் மியூ எல் வெக்டர் சீக்குவல் டு ஐஏ வெக்டர் ஆகும். இங்கு மியூ எல் என்பது காந்த இருமுனை திருப்புத்திறன். எண் மதிப்பில் எழுதும் பொழுது மியூ எல் சீக்குவல் டு ஐஏ. இந்த படத்தில் நமக்கு ஒரு எலக்ட்ரானின் வட்டப்பாதையை காட்டுகிறது. அதில் அருகிலுள்ள படத்தில் கோண உந்த வெக்டர் திசை மேல் நோக்கியும் காந்த இருமுனை திருப்புத்திறன் திசை கீழ் நோக்கியும் அமைகிறது. அதாவது கோண உந்த வெக்டரின் திசையும் இருமுனை திருப்புத்திறனின் திசையும் ஒன்றுக்கொன்று எதிரெதிராக அமைவதை நாம் காணலாம். எலக்ட்ரானானது வட்டப்பாதையில் சுற்றி வரும் பொழுது அதன் அலைவு நேரம் டி என கொண்டால் அந்த வட்டப்பாதையில் சுற்றி வரும் எலக்ட்ரானால் ஏற்படும் மின்னோட்டம் ஐசி கோல்ட்டு மைனஸ் இ பை டி. அதாவது
இங்கே இ என்பது எலக்ட்ரானின் மின்னூட்டமாகும். வட்டப்பாதையின் ஆரம் ஆர் மற்றும் வட்டப்பாதையில் சுற்றி வரும் எலக்ட்ரானின் திசைவேகம் வி எனவும் கொண்டால் காலம் சீக்வல் டு தொலைவு பை திசைவேகம், அதாவது டி இஸ் ஈக்குவல் டு 2πr பை வி. இந்த டியின் மதிப்பை மேற்கண்ட சமன்பாடு 3.45 பிரதியிட்டு இந்த மதிப்புகளை நாம் 3.44 என்ற சமன்பாட்டில் பிரதியிடும் பொழுது μL சீக்வல் டு மைனஸ் இ பை 2πr பை வி. இங்கு ஒரே மதிப்புகளை மேலும் கீழும் கிராஸ் பண்ணி நாம் பெறுகின்ற சமன்பாடானது மைனஸ் இவிஆர் பை 2. இங்கு ஏ என்பது பையார் ஸ்கொயர் வளையத்தின் பரப்பு. வரையறையின்படி ஓவை பொறுத்து எலக்ட்ரானின் கோண உந்தம் எல் வெக்டர் சீக்வல் டு ஆர் வெக்டர் கிராஸ் பி வெக்டர். என் மதிப்பில் எல் இஸ் ஈக்குவல் டு ஆர்பி இஸ் ஈக்குவல் டு எம்விஆர். சமன்பாடு 3.47 மற்றும் 3.48 பயன்படுத்தி பின்வரும் சமன்பாட்டை பெறலாம். மியூ எல் பை எல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இவி ஆர் பை 2 டிவைடட் பை எம்விஆர் சமம் மைனஸ் இ பை 2m. இந்த சமன்பாட்டை மியூ எல் வெக்டர் சீக்வல் டு மைனஸ் இ பை 2m இன்ட்டு எல் வெக்டர் என எழுதலாம். அதாவது காந்த திருப்புத்திறன் மற்றும் கோண உந்தம் இரண்டின் திசையும் ஒன்றுக்கொன்று எதிரெதிர் என்பதை எதிர்குறி நமக்கு காட்டுகிறது. என் மதிப்பில் மியூ எல் பை எல் இஸ் ஈக்குவல் டு இ பை 2m. இ என்பது எலக்ட்ரானின் மின்னூட்ட மதிப்பு, எம் என்பது எலக்ட்ரானின் நிறை. இந்த மதிப்புகளை பிரதியிடும் பொழுது மியூ எல் பை எல் இஸ் ஈக்குவல் டு 0.087 இன்ட்டு 10^12, அதாவது இது ஒரு மாறிலியாகும். இதனை சுழற்சி காந்த விகிதம் எனவும் அழைக்கலாம். சுழற்சி காந்த விகிதம் ஒரு விகித மாறிலி என்பதையும் நினைவில் கொள்ளவும். இது எலக்ட்ரானின் கோண உந்தத்தையும் காந்த திருப்புத்திறனையும் இணைக்கிறது. நீல்ஸ் போரின் குவாண்டமாக்கல் நிபந்தனையின்படி நிலையான சுற்றுப்பாதையில் சுற்றி வரும் எலக்ட்ரானின் கோண உந்தம் மதிப்பு எல் சீக்வல் டு என் ஹெச் கிராஸ் தட் இஸ் ஈக்குவல் டு என்ஹெச் பை 2π. இந்த மதிப்புகளை நாம் மேற்கண்ட சமன்பாட்டில் பிரதியிட்டால் μL சீக்குவல் டு இ எல் பை 2m தட் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு இஹெச் பை 4πm ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். அதாவது μL சீக்குவல் டு என் இன்ட்டு இ மதிப்பு ஹெச் மதிப்பு மற்றும் மாறிலிகளின் மதிப்பை பிரதியிடும் பொழுது μL ஆனது என் இன்ட்டு 9.27 இன்ட்டு 10^-24 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் என்ற மதிப்பு கிடைக்கிறது. இதில் எண்ணுக்கு சிறும மதிப்பை 1 என பிரதியிட்டால் μL சீக்குவல் டு 9.27 இன்ட்டு 10^-24 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் ஆகும். இதன் மதிப்பானது போர் மேக்னெட்ரான் என்று அழைக்கலாம். அணுகாந்த திருப்புத்திறனை அளவிட இது ஒரு பொருத்தமான அலகாகும். இதனை பற்றி நாம் அலகு 8 மிகவும் விரிவாக காணலாம். மாணவர்களே, இதுவரை நாம் மின்னோட்டத்தினால் ஏற்பட்டுள்ள காந்த விளைவை பற்றி மிகவும் விரிவாக கண்டறிந்தோம். இதன் பின்வரும் உள்ள பாடங்களை நாம் அடுத்துள்ள பகுதிகளில் காணலாம். நன்றி. இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி 8ஆம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை 685 தொலைபேசி எண் 7824001500